நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை, அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2023 செப்டம்பர் 20 புதன்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. வங்கக்கடலிலே ஒடிசாவின் வடக்கு பகுதியில் மையமாக வைத்து காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியிருக்கிறது. ஏற்கனவே நாம் எதிர்பார்த்தது மத்திய பகுதி, சற்று வடக்கு புறமாக மேற்கு வங்கத்தை ஒட்டிய பகுதியில் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியிருக்கிறது. ஏற்கனவே ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி ஒடிசா வழியாக கடந்து சென்றது, குஜராத்தில் நிலை கொண்டிருக்கிறது. குஜராத்தில் பாகிஸ்தான் எல்லையோரமாக அரபிக்கடலில் இறங்கியிருக்கிறது. ஆக இருவேறு நிகழ்வுகள் இந்தியாவில் இருக்கு, ஒன்று குஜராத், இன்னொன்று ஒடிசா. குஜராத் நிகழ்வு ஓமன் நோக்கி கடலில் இறங்கி பயணிக்கும். ஒடிசா நிகழ்வு சத்தீஸ்கர் வழியாக மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம் வழியாக மேற்கு நோக்கி குஜராத் நோக்கியே பயணிக்கும். இதுவும் குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா பகுதியை நோக்கி, மத்திய பிரதேசத்தோட மேற்கு பகுதியை நோக்கி பயணிக்கும். ஓகே, இதனால் என்ன ஆகும் மழைப்பொடிவுன்னு பார்த்தீங்கன்னா, நேற்றைக்கு மழைப்பொடிவு டெல்டா மாவட்டங்களுக்கு நெருங்கி அப்படியே பெரம்பலூர் மாவட்டத்தோட ஒரு சில பகுதிகள், அரியலூர் மாவட்டத்தோட பலூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு பொழிந்து அப்படியே வடக்கு நோக்கி போய் இப்போ பார்த்தீங்கன்னா அது திருவள்ளூர் மாவட்டத்தின் பகுதிகளில் பொழிந்து கொண்டிருக்கிறது. வட சென்னையை ஒட்டிய திருவள்ளூர் மாவட்ட பகுதிகளில் வடக்கே பெய்து கொண்டிருக்கிறது. இப்போது இன்றைக்கு நாளைக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நாளைய மருதம் 22ஆம் தேதியிலிருந்து தீவிரமடையும்னு சொல்லியிருக்கோம். தீவிரமடையும்னா ஒரே நல்ல கொட்டி திருத்தாது, நல்ல வானிலை அறிக்கை முழுமையாக கூர்ந்து கேளுங்க. இப்போ வந்து காற்று இரண்டாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. இதோட இணைக்கப்பட்டிருக்கூடிய வீடியோ படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். தென்மேற்கு பருவக்காற்று ரெண்டாக பிரிஞ்சு போகுது. கேரளா வழியாக நுழைவதில் சற்று பிரச்சனை. வடக்கு வங்கக்கடல் பகுதியில், அதாவது வடமேற்கு வங்கக்கடல் பகுதி, வடக்கு வங்கக்கடல் பகுதி, அதாவது கடைசியில் வங்கக்கடலோட வடகோடியில் இருக்கிற காரணத்தினால காற்றானது வலுவாக அரபிக்கடலில், அரபிக்கடல் நோக்கி சோமாலிய பகுதியை நோக்கி ஈர்க்கப்பட்டு பிறகு ஓமன் ஏமன் பகுதி வழியாக சற்று வலுவாக ஈர்க்கப்பட்டு இரண்டாக பிரிந்து மகாராஷ்டிரா கோவா வழியாக ஒரு பிரிவாகவும், வடக்கு மகாராஷ்டிரா மற்றும் குஜராத் வழியாக ஒரு பிரிவாகவும் இரண்டாக பிரிந்து பயணிக்கிறது. இந்த ரெண்டு நிகழ்வில் ஒரு நிகழ்வு செயலிழந்துட்டாலே போதும். எந்த நிகழ்வு? குஜராத் நிகழ்வு செயலிழந்து விட்டால் காற்று திசை மாற தொடங்கிடும். ஒரே வழியாக திசை மாறி காற்று வீசாது, காற்று வீசாது. மெல்ல நகரும் காற்றாக வெப்பசலன மழைக்கு நீராவி கொண்டு வரக்கூடிய காற்றாக அமையும் 22ஆம் தேதியிலிருந்து. ஆக இன்றையிலிருந்து வானிலை எப்படி இருக்கும் என்று பார்ப்போம். ஏன்னா அந்த 22ஆம் தேதியிலிருந்து மழை இருக்குங்கிறத சொல்லிட்டு இன்றைக்கு சொல்லணும். ஏன்னா இன்றைக்கு மழை ஆங்காங்கே ஒதுக்கும் பொழுது உடனே வச்சுட்டு போயிருவீங்க. ஆகவே இன்றைக்கு தென் மாவட்டங்களில், மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில், தெற்கு கேரளாவில் இருந்து மழை பொழிவு வரும். அதாவது திருவனந்தபுரம் மற்றும் ஆலப்புழா மற்றும் கோட்டயம் பகுதியிலிருந்து கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி மாவட்டத்திற்கும் தேனி மாவட்டத்திற்கும் மழைப்பொழிவு இன்றைக்கு மாலையில் மதியத்தில் கிடைக்கும். அந்த மழைப்பொழிவு மதுரை மாவட்டத்திற்கும் விருதுநகர் மாவட்டத்திற்கும் உள்ளே வந்து கொடுக்கும், ஆங்காங்கே ஆங்காங்கே இடிமழையாக. அது தூத்துக்குடி மாவட்டத்தோட உள்பகுதிக்கும், அப்படியே சிவகங்கை மாவட்டத்தின் மேற்கு பகுதிக்கும், மதுரை மாவட்ட பகுதிக்கும் மழைப்பொழிவை கொடுத்து புதுக்கோட்டை மாவட்ட மேற்கு பகுதிக்கும், நல்லா பாருங்க கடலோர பகுதியில் மேற்கு பகுதிக்கும் மழைப்பொழிவு இன்றைக்கு. இன்றைக்கு நான் சொல்லிட்டு இருக்கிறது, நான் ஒவ்வொரு வார்த்தையிலையும் இன்றைக்கு இன்றைக்கு இன்றைக்குன்னு தேதி சொல்ல முடியாது, முழுமையாக கேட்டால் தான் புரியும். நான் சொல்லிட்டு இருக்கிறது இன்றைக்கு 20ஆம் தேதி மாலை இரவு எப்படி மழை இருக்குன்னு. அப்படியே உள்ளே போய் திருச்சி மத்திய பகுதி எல்லாமே, மத்திய பகுதி மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் இருக்காது, வங்கக்கடலோரமும் இருக்காது. ஏன்னா காற்று குவிதல் என்பது, வெப்ப உயர்வு என்பது கடலோரத்தில் கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கும். இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக உள்பகுதியில் கொஞ்சம் வெப்பம் மிகுந்திருக்கும், அதனால உள்பகுதியில் காற்று குவிதல் ஏற்படும். அது நல்லா புரிஞ்சுக்கிங்க. மழை உருவாகும் இடம் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள், பிறகு தேனி மதுரை மாவட்ட பகுதிகள், பிறகு விருதுநகர் மாவட்ட பகுதிகள், தூத்துக்குடி மாவட்ட உள்பகுதிகள், பிறகு திண்டுக்கல் மாவட்டத்திற்கும் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கும் இடைப்பட்ட திருச்சி மாவட்ட பகுதிகள், அப்படியே திருச்சி மாவட்டம் நேரடியாக வடக்கு நோக்கி
நாமக்கல் மாவட்டத்தின் கிழக்கு பகுதி கொல்லிமலை பகுதி, பெரம்பலூர் மாவட்ட பகுதி, திருச்சி மாவட்டத்தின் வடக்கு பகுதி புள்ளம்பாடிக்கும் வாய்ப்பு இருக்கிறது. அப்படியே நேரடியாக வடக்கு நோக்கி சேலம் மாவட்டம், கடலூர் மாவட்டம், சேலம் மாவட்டம், கள்ளக்குறிச்சி மாவட்டம் இடைப்பட்ட பகுதி மற்றும் திருவண்ணாமலை மாவட்டம், கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்ட எல்லைப்பகுதியாம் கல்வராயன் மலைப்பகுதி வழியாக வடக்கு நோக்கி அந்த மழைப்பொழிவு முன்னேறி கிருஷ்ணகிரி மாவட்டம் மற்றும் ஊத்தங்கரை இடைப்பட்ட பகுதி, கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஊத்தங்கரை பகுதி, கிருஷ்ணகிரி மாவட்டம் மற்றும் குப்பம் இடைப்பட்ட பகுதி, திருப்பத்தூர் மாவட்டம், வேலூர் மாவட்டம், ராணிப்பேட்டை மாவட்டம், திருவள்ளூர் மாவட்டம், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை மாவட்டத்தின் வடக்கு பகுதிகள் இன்றைக்கு மழைப்பொழிவை கொடுக்கும். புரிஞ்சுச்சா? தென் மாவட்டங்களிலிருந்து மத்திய பகுதியில் மழை உருவாகி வடக்கே போய் கடலோரத்துக்கு வந்துடும், வடக்கே போய் விரிந்து விடும் கடற்பரப்பு, அதாவது பத்து நிலப்பரப்பு விரிந்திருக்கும் என்பதனால் வெப்பம் கொஞ்சம் பரவலாகும். அப்போ வெப்ப வட மாவட்டங்கள் கடலோர பகுதிகளுக்கும் மழைப்பொழிவு கிடைக்கும். திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரத்திற்கும், திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலைக்கும், கிருஷ்ணகிரி மாவட்டத்தோட கிழக்கு பகுதி, தருமபுரி மாவட்ட கிழக்கு பகுதி, கல்வராயன் மலைப்பகுதி இந்த பகுதிக்கு இன்றைக்கு மழைப்பொழிவு கிடைக்கும். நாமக்கல் சேப்பளத்தோட கிழக்கு பகுதி, கடலூர் மாவட்டத்தோட மேற்கு பகுதி, பெரம்பலூர் மாவட்ட பகுதி, திருச்சி மாவட்ட வடக்கு பகுதி, திருச்சி மாவட்ட தெற்கு பகுதி, மத்திய பகுதி, புதுக்கோட்டை மாவட்ட மேற்கு பகுதி, திண்டுக்கல் மாவட்டத்தோட கிழக்கு பகுதி, இந்த மத்திய பகுதிகள் அப்படியே நேரம் மழைப்பொழிவு கொடுக்கும். நாளை எப்படி இருக்கணும் பார்த்தீங்கன்னா இதே தான் நாளைக்கு, ஆனால் கொஞ்சம் தீவிரமடையும். நாளை கொஞ்சம் கூடுதலாக கிழக்கையும் வரும், கொஞ்சம் மேற்கையும் வரும். அதாவது அரபிக்கடல் காற்று உள்ளே நுழைவதனால மேற்கே கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கும், வங்கக்கடல் காற்று உள்ளே வருவதனால கிழக்கே கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கும். இதனால் மத்திய பகுதியில் வெப்பச்சலனை இடைமழைப்பொழிவு உண்டாகும். ஆனால் நாளை இந்த நிகழ்வு ஒடிசா நிலம் ஏறி உள்ளே போக போகிறதுனால காற்றோட வேகம் குறையும் என்பதனால வெப்பசலன இடிமழைப்பொழிவு சற்று கூடுதல் பரப்பில் கிடைக்கும். நாளைக்கு புதுக்கோட்டை மாவட்டத்தின் கடலோர பகுதி தவிர்த்து உள்ளே மத்திய பகுதி வரைக்கும், தஞ்சாவூர் மாவட்டத்தை நெருங்கும் மழை. நேற்றைக்கு தஞ்சாவூர் வந்து பூதலூர் வந்து அப்படியே திருவையாறுக்கு வட மேற்கு புறமாக அப்படியே இப்போ அரியலூர் மாவட்ட பகுதிக்கு போன மழை. இன்றைக்கு நேற்று தஞ்சாவூருக்கும் மழை தான், தஞ்சாவூர் மழை பிடித்தது மிதமாக. இன்றைக்கு கொஞ்சம் வாய்ப்பு குறைவு என்றாலும் வாய்ப்பு இருக்கிறதே உறுதியில்லை. நாளை கண்டிப்பாக தஞ்சாவூருக்கும், தஞ்சாவூர் மாவட்ட மேற்கு பகுதிக்கும், புதுக்கோட்டை மாவட்ட மேற்கு பகுதிக்கும், சிவகங்கை மாவட்டத்திற்கும் மழைப்பொழிவு உண்டு. அப்படியே பெரம்பலூர் மாவட்டத்திற்கும், வடகடலோர மாவட்டங்கள், வடவுள் மாவட்டங்களுக்கு நாளை மழைப்பொழிவு கிடைக்கும். நாளை மழைப்பொழிவு இந்த டெல்டாவோட கிழக்கு பகுதிக்கு வாய்ப்பு குறைவு. இன்றைக்கு ஒட்டுமொத்த டெல்டாவிற்கு வாய்ப்பு குறைவு, நாளைக்கு கிழக்கு பகுதி மட்டும் வாய்ப்பு குறைவு. அதே போல் மேற்கு தொடர்ச்சி மலையோட கோயம்புத்தூர் மாவட்ட பாலக்காட்டு கணவாய்க்கு இன்றைக்கும் நாளைக்கும் வாய்ப்பு குறைவு. ஆனால் 22ஆம் தேதியிலிருந்து நல்லா புரிஞ்சுக்கிங்க, எனக்கு கைபேசி அழைப்பு தாங்க முடியலை. ஒரு உங்களோட கைபேசி அழைச்சி ரெண்டு பேர் அழைச்சாலே என்னுடைய வானிலை ஆய்வெல்லாம் மொத்தமாகவே மண்டையே குழம்பி போயிருது. ஆகவே புரிதல் வேண்டும், பொறுமை அவசியம். அதனால் தயவுசெய்து புரிஞ்சுக்கிங்க, இந்த நிகழ்வு வந்து ஆந்திர பிரதேசத்தை ஒட்டி ஒடிசாவை அருகே உருவாகும், அல்லது ஒடிசாவோட மத்திய பகுதி அல்லது தெற்கு பகுதியில் உருவாகும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. வடக்கு பகுதியில் குவிந்து விட்டது. ஆனால் உருவாகினது பறந்து பெரிய அளவிலே ஒரு பறந்து பரவலாக இருந்துச்சு. மையம் கொண்டது வடக்கு ஒடிசாவில் மையம் கொண்டு விட்டது. ஆனால் இப்படியே இருக்காது, நிச்சயமாக எல்லாம் மாறும்னு சொல்லிட்டே இருக்கோம். இது உள்ளே போனதும் வெப்பசலன இடிமழைப்பொழிவு பாலக்காட்டு கணவாய்க்கும், காற்று பகுதிக்கும், கணவாய் பகுதிகளுக்கும், மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கும், தென் மாவட்ட ஆரல்வாய் மொழி கணவாய் மற்றும் ஆரியங்காவு கணவாய் பகுதிகளுக்கும், அனைத்து உள் மாவட்டங்களுக்கும் 22ஆம் தேதியிலிருந்து மீண்டும் மழைப்பொழிவு தீவிரமடையும். ஆக இன்றைக்கு இருப்பதை விட நாளை சற்று கூடுதல் மழை பெறும், அதாவது நேற்றை விட இன்றைக்கு குறையும் மழை, இன்றைய விட நாளைக்கு கூடும். நேற்று அளவிற்கு இன்றைக்கு நாளைக்கு இருக்கும், நாளைய மறுதினம் 22ஆம் தேதி நேற்று முன்தினம் அளவு இருக்கும், 22ஆம் தேதி மழைப்பொழிவு. ஆக 22ஆம் தேதி நேற்று முன்தினம் அளவுனா 19ஆம் தேதி 18ஆம் தேதி எப்படி இருந்துச்சு, 17ஆம் தேதி எப்படி இருந்துச்சோ அதே போல 23, 24, 25ல மீண்டும் பரவலான மழைப்பொழிவு, கனமழைப்பொழிவு கிடைக்க தொடங்கினோம். அப்போதாங்க காற்று பகுதிக்கும் கிடைக்க போகுது. ஒத்தக்கால் மண்டபத்துக்கும், கோயம்புத்தூருக்கும், பொள்ளாச்சிக்கும், பொள்ளாச்சி தெற்குக்கும், உடுமலைப்பேட்டைக்கும், பெரியப்பட்டிக்கு, பிதப்பம்பட்டிக்கு எல்லாமே, குண்டடம், பல்லடம், காங்கேயம், வெள்ளக்கோயில் உட்பட காற்று பகுதிக்கும், ஏன்னா ரொம்ப நம்பிக்கை இழந்திருக்கிறார்கள், நம்பிக்கையை இழக்க வேண்டாம், நம்பிக்கை இழக்க வேண்டாம். வெப்பசலன இடிமழை போல முதல்ல பொழியும், கேரளாவில் பொழியாவிட்டாலும்
மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து தமிழ்நாட்டின் வங்கக்கடலோர வரைக்கும் மழை பொழிவை கொடுக்க போகிறது. வரக்கூடிய 22ஆம் தேதிக்கு மேல 23, 24, 25, 26 இன்னும் கொஞ்சம் கூடுதல் பரப்பு. காற்று பகுதிக்கும் கணவாய் பகுதிகளுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் மத்திய மாவட்டங்களுக்கும் கர்நாடகா கேரளா ஆந்திர எல்லையோர மாவட்டங்களுக்கும் வடகடலோர மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் தென்கடலோர மாவட்டங்களுக்கும் எதையும் நான் ஒதுக்கல, அனைத்து மாவட்டங்களுக்கும் எங்க ஊருக்கு உண்டானு கேட்டுறாதீங்க, எல்லா மாவட்டத்திற்கும் 22ஆம் தேதியிலிருந்து மீண்டும் படிப்படியாக 22 விட 23 சற்று கூடுதல் பரப்பு, ஒதுக்குதல் குறையும். இன்றைக்கு நாளைக்கு ஒதுக்குதல் கூடுதலாக இருந்தாலும் இன்றைய விட நாளை ஒதுக்குதல் குறையும், நாளை மறுதினம் அதை விட ஒதுக்குதல் குறையும். இப்படியே படிப்படியாக ஒதுக்குதல் குறைந்து 26க்கு மேலே மேலும் ஒதுக்குதல் குறைந்து மாத இறுதியில் பரவலான மழைப்பொழிவு, நல்ல மழைப்பொழிவு காற்று பகுதிக்கும் கிடைக்கும். ஆக இன்றைக்கு நாளைக்கு உங்களை இருகரம் கூப்பி கேட்டுக்கொள்கிறேன், சற்றே பொறுமையாக நம்பிக்கையுடன் இருங்கள். காற்று பகுதி, கணவாய் பகுதி, மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி, இன்னும் பார்த்தீங்கன்னா தெற்கு டெல்டாவில் பெய்து விட்டது, வடக்கு டெல்டாவில் பெய்யல, அங்கிருந்து எனக்கு ரொம்ப கஷ்டம். கண்டிப்பாக அங்கேயும் பெய்யும், திருவாரூர் மாவட்டத்தோட வடக்கு பகுதிக்கும் தஞ்சாவூர் மாவட்டத்தோட வடக்கு பகுதிக்கும் நாகப்பட்டினம் மாவட்ட வடக்கு பகுதிக்கும் மயிலாடுதுறை மாவட்டத்தோட தெற்கு பகுதி ஒதுக்கி இருக்கிறது, அந்த இடத்திற்கும் பெய்யும். நாளைய மறுதினத்திலிருந்து 22ஆம் தேதியிலிருந்தும் படிப்படியாக மழைப்பொழிவு அதிகரிக்கும், கண்டிப்பாக மழைப்பொழிவு கிடைக்கும். அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி வாக்கில் வங்கக்கடலில் புயல் உருவாகி இருக்கிறது. 2ஆம் தேதி அக்டோபர் 2, 3 தேதிகளில் அது ஒடிசா ஆந்திர பிரதேசத்தை நெருங்கி வரும். ஆந்திர பிரதேசத்தை நெருங்கி வரவே அதிக வாய்ப்பு. ஆய்வு அனைத்தும் ஆய்வில் இருக்கிறது. காரணம் என்னென்னா, எங்கே இருந்தாலும் உருவாவது வங்கக்கடலில் புயல், அதனால் என்ன ஆகும், தென்மேற்கு பருவக்காற்றை தீவிரப்படுத்தி செய்யும். தென்மேற்கு பருவமழை, மேற்கு காற்று, தென்மேற்கு காற்று கண்டிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலும் இருக்கும், தமிழ்நாட்டிலும் காற்று சுழற்சி ஏற்படுத்தும். 2வது வாரம் மேலும் ஒரு நிகழ்வு, அடுத்ததும் ஒரு புயல் தாங்க. 2வது வாரம் 10ஆம் தேதி வாக்கில் மேலும் ஒரு புயலோ அல்லது தாழ்வு மண்டலமாகவோ இருக்கும், அல்லது ஆழ்ந்த தாழ்வு மண்டலமாக இருக்கும், இல்லைன்னா குறைந்தபட்சம் காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆந்திர பிரதேசத்தை அடையும். அக்டோபர் மாதம் 2வது வாரம் அதாவது 8ஆம் தேதிக்கு மேலே 15ஆம் தேதிக்குள்ளே அதில் ஒரு நிகழ்வு, அது ஆந்திர பிரதேசத்தில் அமையும். அதுக்கு அடுத்ததாக 15ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதிக்குள்ளே மேலே ஒரு நிகழ்வு, அதுவும் ஆந்திர பிரதேசத்துக்கு வரும். ஆகவே அக்டோபர் 3 வாரத்தில் 3 நிகழ்வு இருக்கிறது. அது தென்மேற்கு பருவமழையும் தீவிரப்படுத்தும். முதல்ல எடுத்து எடுப்பில் நீர்பிடிப்பு பகுதிகளில், அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்யாது. இப்போ இந்த மாத கடைசியிலெல்லாம் முதல்ல உள்பகுதிகளுக்கும், மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து வெப்பச்சலன இடிமழை போல அனைத்து மாவட்டங்களுக்கும் பொழியும். ஆனால் அது கேரள எல்லையோரத்திலிருந்து தொடங்கும், கேரளாவிலையும் இருக்கும். பெரிய அளவில் கொட்டி திருத்த அணைகளை நிரப்பும் மழையெல்லாம் அக்டோபர் நவம்பர் அக்டோபர் முதல் 3 வாரம் அக்டோபர் 20ஆம் தேதி வரைக்கும். ஆகவே கண்டிப்பாக மழைப்பொழிவு இருக்கிறது. ஓரிரு நாள் பொறுமை காத்திருக்க, ஓரிரு நாள் ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் பொழுது உங்களுக்கு பெய்யாமல் இருப்பதற்கான வாய்ப்பு அதிகமே. அதனால 2 நாட்கள் கழித்து 22ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு மழைப்பொழிவு கூடுதலான பரப்பிலே கிடைக்கும். ஆகையினால இன்றைக்கு ஒதுக்கினாலும், நாளைக்கு ஒதுக்கினாலும், இன்றைக்கு பொய்த்தாலும், நாளைக்கு பொய்த்தாலும், 22ஆம் தேதியிலிருந்து ஒதுக்குதல் குறைந்து பரப்பில் படிப்படியாக அதிகரிக்கும். அதுக்கே அதனால 22ஆம் தேதியே உங்களுக்கு பெழுந்துடாது. நல்லா பாருங்க, ஒதுக்குதல் இருக்கும் அல்லவா, ஒதுக்குதல் ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும். ஆனால் காற்று பகுதிக்கு வந்துடும் மழை, காற்று பகுதியில் அறவே கிட்ட நெருங்காத மழை நெருங்கி விடும். இப்போ வந்து தாராபுரத்தில் மழை பெய்யும், ஆனால் பொள்ளாச்சியில் மழை பெய்யும், இடையில காற்று பகுதி மத்திய உச்சபட்ச காற்று பகுதியில் இருக்காது, அடுத்த நாளில் உச்சபட்ச காற்று பகுதியில் ஓரிரு இடங்கள் இருக்கும், அடுத்த நாள் இது ஒரு சில இடங்களாக மாறும். இப்படி படிப்படியாக மழைப்பொழிவு அதிகரிக்கும். இதுதான் இப்பொழுது ஆய்வறிக்கை. எல்லா காற்று பகுதிக்கும், எல்லா மலைப்பகுதிகளுக்கும், கணவாய் பகுதிகளுக்கும், அனைத்து மாவட்டங்களுக்கும் இதுதான் வானிலை அறிக்கை. ஆகவே இன்றைக்கு நாளைக்கு மழை உண்டு, ஒதுக்கும் நாளை ஒதுக்குதல் குறையும், மறுதினத்திலிருந்து ஒதுக்குதல் படிப்படியாக குறைய தொடங்கினோம், மாத இறுதி நாட்களில் ஒதுக்குதலே இல்லாத நல்ல மழைப்பொழிவு கூடுதல் பரப்பில் கிடைக்கும். அக்டோபர் 3 வாரம் மிகச்சிறப்பான மழைப்பொழிவு இருக்கிறது. அக்டோபர் 20ஆம் தேதி வரைக்கும் தென்மேற்கு பருவமழை இருக்கிறது. அக்டோபர் 20க்கு மேல் காற்று திசை மாறுதல், அதுலேயும் மழை இருக்கும். அக்டோபர் மாதம் 27க்கு மேல் வடகிழக்கு பருவமழை, வடகிழக்கு பருவமழை மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் பெய்யும். தண்ணி வாங்கி ஊற்றுறேன் சார், 30,000, 50,000 தண்ணி வாங்கி ஊற்றுறேன் சார், மழை பெய்யுமா மழை பெய்யுமான்னு கேட்டுறீங்க. வடகிழக்கு பருவமழை மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் பெய்யும். ஆகவே இன்னும் வடகிழக்கு பருவமழைக்கு இன்னும் 1 மாதம் தான் இருக்குது, புரியுதுங்களா? அதுக்கப்புறம் 2 மாதத்துக்கு அருமையான மழை இருக்குது. சொன்னால் கொஞ்சம் புரிஞ்சுக்கிங்க, நம்பிக்கை வைங்க, பொறுமையாக இருங்க. உங்களை இருக்கிற குப்பி அன்போடு கேட்டுக்கொண்டு வானிலை அறிக்கையை நிறைவு செய்கிறேன். அப்டேட்ஸ் மிக மிக அவசியம், அப்டேட்ஸ் மிக மிக அவசியம். வானிலை அறிக்கையோட இணைந்திருந்து மாறுதல் அறிந்து துல்லியம் அறிந்து திட்டமிட்ட பணி செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அறுவடை விவசாயிகள்லாம் கண்டிப்பாக வரக்கூடிய இரவுகளில் மழை இருக்கிறது, மழை இல்லாத நாள் எது என்பதை பார்த்து திட்டமிட்ட பணி செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.